பிக்பாஸ் ஃபோரில் வைல்டு கார்டு என்ட்ரியாக நுழைய போகும் முக்கிய நட்சத்திரம் இவர்தானா? வெளியான புதிய தகவல். செய்தி வாசிப்பாளர் அனிதா சம்பத்தும் அர்ச்சனாவும் இன்னொரு சேனலில் பணிபுரிந்து வந்தவர்கள் என்பதால் இந்த ஷோவில் கலந்து கொள்வதில் சில சிக்கல்கள் நீடித்து வந்தன. சன் டிவியிலிருந்து தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டுத்தான் அனிதா சம்பத் பிக்பாஸ் வீட்டுக்குள் நுழைந்திருப்பதாக சொல்கிறார். ஆனால் அர்ச்சனா விஷயத்தில் மட்டும் ஜி டிவி தரப்பிலிருந்து சட்ட சிக்கல்கள் இருந்ததாக தெரிகிறது. பிக்பாஸ் ஷூட்டிங் தொடங்கும் கடைசி நிமிடம் வரை சிக்கல் நீடித்ததாலே அர்ச்சனாவால் மற்ற போட்டியாளர்களைப் போல் முதல் நாளில் கலந்து கொள்ள முடியவில்லை. அர்ச்சனா இருக்கிறாரா இல்லையா என பிக்பாஸ் ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருக்க, முதல் நாள் ஒளிபரப்பு தொடங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக அதற்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்தார் அர்ச்சனா. ஆம், ஹாலிடோமோட் என குடும்பத்துடன் வெளியில் இருந்த புகைப்படங்களை இன்ஸ்டாவில் பதிவிட்டிருந்தார். இன்னொருபுறம் டாக்டர் படத்தின் டப்பிங் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஜி தமிழ் சேனலில் இருந்த அர்ச்சனா லாக்டவுன் தொடங்கியது முதலே டிவியில் நிகழ்ச்சிகள் எதுவும் ஒளிபரப்பாகாததில்ல, அவங்க கைவசம் ஷோக்கள் எதுவும் இல்லை. இந்த சூழலில் தான் பிக்பாஸ் 4வது சீசன் போட்டியாளர்கள் வாய்ப்பு அவர்களுக்கு வந்தது. பொதுவாக சில செலிப்ரிட்டிகளுக்கு நிறைய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க. அந்த செலிப்ரிட்டிகளை நிகழ்ச்சிகள் இழுக்கிறது மூலமாக அவங்களோட ஆடியன்ஸை நிகழ்ச்சியின் பக்கம் திருப்புறது தான் வழக்கமான ரியாலிட்டி ஷோ டெக்னிக் தான். அந்த அடிப்படையில் தான் ஓரளவுக்கு ரசிகர்களை கொண்ட அர்ச்சனாவையும் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதாக சொல்கிறாங்க. ஏற்கனவே இருந்த சேனலில் இனி அடுத்த வருஷம் தான் ஷோன்னு சொல்லப்பட்டதால் பிக்பாஸில் கலந்துக்க விரும்புகிறார் அர்ச்சனா. ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த சேனல் இதை ரசிக்கலன்னு தெரியுது. பிக்பாஸே நல்லபடியாக பேசி சிக்கல் இல்லாமல் வந்து சேருங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த சிக்கல் இப்போ சரியாயிடுச்சு. இப்போ பிக்பாஸில் கலந்து கொள்வதுன்னு தீர்மானமாக முடிவெடுத்து தன் முடிவை முன்பு இருந்த சேனலுக்கும் தெரிவித்து விட்டாராம். கான்ட்ராக்ட் சிக்கல்களும் தீர்ந்திருக்கின்றன என்கிறார்கள் அவர்கள். கடந்த சீசனில் எப்படி மீரா முதன் நிகழ்ச்சி தொடங்கிய அடுத்த சில தினங்களிலே உள்ளே நுழைந்தாரோ அதே போல் அர்ச்சனாவும் இன்னும் ஓரிரு தினங்களில் பிக்பாஸ் வீட்டிற்குள் செல்ல இருக்கிறார். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குட்டி சுவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.